ஈஸ்வரா ஈஸ்வரா வால்முனீஸ்வரா எங்களையே காத்தருளும் மாமுனீஸ்வரா காவல் தெய்வம் என வந்தருளும் நாயகனே காக்கும் பணி செய்ய சடுதியிலே வாருமையா காவல் தெய்வம் என வந்தருளும் நாயகனே காக்கும் பணி செய்ய சடுதியிலே வாருமையா ஐயா முனீஸ்வரா ஆடி வர வேணுமையா ஈஸ்வரா ஈஸ்வரா வால்முனீஸ்வரா எங்களையே காத்தருளும் மாமுனீஸ்வரா வால்முனீஸ்வரா எங்களையே காத்தருளும் மாமுனீஸ்வரா தலையில் குண்டாசு கோலமுடன் அமர்பவனே தண்டம் போட்டோமே சேவை தர வேணுமையா தலையில் குண்டாசு கோலமுடன் அமர்பவனே தண்டம் போட்டோமே சேவை தர வேணுமையா ஐயா முனீஸ்வரா ஆடி வர வேணுமையா வால்முனீஸ்வரா எங்களையே காத்தருளும் மாமுனீஸ்வரா வால்முனீஸ்வரா எங்களையே காத்தருளும் மாமுனீஸ்வரா கையில் திரிசூலம் ஆடிடவே வருபவனே காலம் காப்பவனே ஆடி வர வேணுமையா கையில் திரிசூலம் ஆடிடவே வருபவனே காலம் காப்பவனே ஆடி வர வேணுமையா ஐயா முனீஸ்வரா ஆடி வர வேணுமையா போட்டுட்றோம்
இருங்க இருங்க கோயில் கட்டுவோம் செப்பல் கட்டுவா இருங்க அப்படியே இருங்க நேரடி விலாஸ் ஹோட்டல் எப்படி உருவாச்சுன்னா வடக்கம்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு காலத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தோம். அப்போ விவசாயம் பண்ணுறது போதும் ஒரு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு மக்கள் முடிச்சுட்டு போதும் காரத்தை விவசாயம் ஒருத்தர் ஒரு 1900 முனியாண்டு ஆரம்பித்தார். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முனியாண்டு கோயிலில் போய் திருவடி சீட்டு போட்டு எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதும் தெற்கு பக்கம் போக அப்படின்னு தெற்கு பக்கம் இல்லைன்னா காரக்குடி போனார். காரக்குடியில் போய் இன்னொரு போல ஆரம்பித்தார். ஆரம்பித்தோம் காரக்குடி ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து விழுப்புரம் ஆரம்பித்தாங்க, பல்லார்கோடு ஆரம்பித்தாங்க, திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், திருமுறை, திருச்சி, தாராபுரம் எல்லா ஊர்லேயும் சென்னை எல்லா ஊரில் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் பாரிஸில் வந்து எனக்கு முனியாண்டி விலாஸ் பேரில் கூட்டிகள் வந்து இன்னைக்கு இந்த ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் பேர் வந்து ஒரு காலத்துல வந்து கொடி கட்டி பறந்துச்சு. சொல்றது பார்த்தா அவன் 1950, 60, 70 வரைக்கும் கொடி கட்டி பறந்துச்சு. ஏகப்பட்ட ஹோட்டலு பறவை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஹோட்டல் பேர்லாம் மருவி வேற வேற பேர்ல மாறிடுச்சு. பாண்டியாஸ், பாண்டியன் அப்படின்னு நிறைய பேர்ல மாறிடுச்சு. ஸோ இந்த முனியாண்டியை வந்து எதுக்குன்னா முனியாண்டி வந்து எங்கே இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த ஒரு நாளைக்கு வந்து திருவிழாக்கு வந்து எல்லாரும் வந்து கூடிடும். முதல்ல வந்து வடக்கு மட்டியில் தான் முதல்ல இந்த முனியாண்டி கோயிலில் வந்து வச்சு திருவிழா ஆரம்பித்தது. அதை போல வந்து கூட்டங்கள் அதிகமாக ஆனதுனால சுற்றுப்பட்ட கிராமம் என்ன பண்ணாங்க புதுப்பட்டி, கோபாலபுரம், ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி எல்லா ஊரும் என்ன பண்ணாங்க அவங்கவுங்க வந்து இங்கே இருக்க பிடிமனை எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கோயில் கட்டி அவங்கவுங்க கோயிலை டெவலப் பண்ணி அங்கே கட்டாக பூர்வீக கோயில் வந்து இந்த கோயில் தான். இந்த கோயிலில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் எப்படி போட்டாங்கன்னா கறி சமைச்சி வந்து சாப்பாடு ஆக்கி அந்த கறியை அதில் சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ ஒரு 20 வருஷமாக என்ன பண்ணுறாங்க பிரியாணின்னு ஆரம்பித்தோம். பிரியாணி போட்டு பிரியாணி தான் பிரசாதம் பண்ணுறோம். இந்த பிரியாணி வந்து மக்கள் வந்து பிரியாணியாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடிகளாக தீர்ந்துடும் நினைக்கிறாங்க. இந்த பிரியாணி எங்கே போகுதுன்னா நாளைக்கு காலையில் ரெடி பண்ணுற பிரியாணி வந்து சென்னை வரைக்கும் போகும். எடுத்துகிட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு சென்னை வரைக்கும் போகிறாங்க. முனியாண்டி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது. இதை நினச்சிக்கிட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு யார் என்ன பண்ணார் அதுக்குள்ளே
சிக்கன் மாமா சிக்கன் தானே நீங்க சொன்ன 1000 கிலோ சிக்கன் தானே ஆமா ப்ரோ தனியா போட்டு சைஸ் போட்டு பாஜா வந்திருக்கு மறுபடியும் இந்த வரணுமா ரைஸ் ஆ அது ரைஸ் போட்டு அஞ்சு மணி அஞ்சு குட்டி கொடுத்து கூட இல்லை கொடுங்க நம்ம ரெண்டு பேரும் வர்ற மாதிரி வந்துருவோம் குரூப்ல இதுக்கு யூடியூப்ல நம்ம ஏத்தி விட்டுறோம் நம்ம யூடியூப் இருக்குல்ல நம்ம யூடியூப் இருக்குல்ல நம்ம யூடியூப்ல முன்னாடி பூஜை திருவிழா ஏத்தி விட்டுருவோம் 10 நிமிஷம் ஏத்தி விடுவோம் தக்காளி இஞ்சி பூண்டு தக்காளி நாங்க சண்டே லான்ச்சிங் பண்ணும்ல என்ன எடுத்துட்டேன் தலை பொருங்க வார வார அப்படியே வார கோழிகள் போடப்பட்டது பிடிப்புனா எப்படின்னா
இப்போ நீங்கள் வர முடியல அந்த வேலையை நான் சேர்த்து பார்க்கணும், நான் வர முடியல என் வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி சொல்லுங்க. அது வந்து புது நிர்வாகி எடுத்துருக்கலாம், காசு வாங்க மாட்டேன் இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்கு தனி ஒரு தெரிஞ்சு கொடுக்கல வேலை வடக்கம்பட்டி முனியாண்டி கோயில் திருவிழா வந்திருக்கோம். பிரியாணி திருவிழா, பிரியாணி திருவிழா. முனியாண்டி சங்கத்துக்கு தலைவர் இந்த வருஷம் வந்து 88வது அன்னதான பூஜை. இந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மிகவும் வியாழக்கிழமையிலேருந்து ஒரு 7-8 நேரம் அன்னதானம், ஒரு நேரத்துக்கு வந்து 7,000 பேர் 6,000 பேர் சைவ சாப்பாடு. இப்போ ஒரு இன்னொரு அரை மணி நேரத்தில் அதிகாலை அரை மணி நேரத்தில் ஒரு 6 மணிக்கு முனியாண்டி பூஜை பிரியாணி பிரசாத பூஜை வந்து நடக்க போகுது. இந்த திருவிழாவில் வந்து ஸ்பெஷல் என்னான்டா பிரியாணி. இந்த 6-7 நேரம் அன்னதானம் இருந்தாலும் ஸ்பெஷல் வந்து பிரியாணி. இந்த பிரியாணி பிரசாதம் வந்து புகழ்பெற்ற பிரியாணி பிரசாதம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எப்படின்னா எங்கள் முன்னோர்கள் வந்து முனியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் கும்பிட்டுக்கும்போது என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்க அந்த இடத்துல. அப்போ எங்களுக்கு வந்து இந்த சாமி எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அவள் கொடுத்தாங்க, நீ போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து சேவை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. இப்படியே ஒன்றா அப்படி ஆரம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா உலகம் பூரா அப்படியே முனியாண்டி விலாசம் ஆரம்பித்து இன்றைக்கி 88வது வருஷம் சீவன் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நாங்கள் முக்கியமானது என்னென்னா பிரியாணி அன்னதானம், இதுதான் எங்களோட திருவிழாவோட சிறப்பே. அது முனியாண்டி விலாஸ் அப்படின்றது முதல்ல பிக்கப் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நேர்த்தி கடன்லாம் செலுத்தினதுக்கப்புறம் முன்னாடி அருள் கொடுத்துருக்காரு, ஐதீகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கண்டிப்பாக உண்மைதான் அது. நாங்கள் அப்போ வந்து முனியாண்டி விலாஸ்னு போகிறப்ப முனியாண்டி ஹோட்டல் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ போகும்போது அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு தான் வந்துவாங்க. நாங்கள் மற்ற ஹோட்டலில் மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹோட்டலில் வந்து எப்படின்னா நாங்கள் இப்படி தட்டு எடுத்துகிட்டு போய் காமிப்போம், தட்டில் எடுத்துகிட்டு போய் என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மெனு தான் இருக்கும், ஆனால் நாங்களே தான் மெனு. நாங்கள் வந்து இப்படி தட்டில் தான் எடுத்துகிட்டு போவோம், தட்டில் எடுத்துகிட்டு போய் என்ன வேணும் அப்படி நேரடியாக போய் வாடிக்கையாளர்கிட்ட போய் காமிப்போம். அந்த டேஸ்ட்டுக்காண்டி வந்தது தான் இது முனியாண்டி விலாஸ். அதுக்கப்புறம் தான் அந்த முனியாண்டி விலாஸ் வந்து எங்கள் முனியாண்டியோட எங்களோட அவிழாவில் இது வளர்ந்தது பிரியாணி தமிழ். அதுக்கப்புறம் தான் வந்தது அல்ல, அப்படி போட்டோ கொடுக்குற போகுது. உள்ள உள்ள போடு, உள்ள போடு. எடுத்துட்டு தான் இருக்க. காட்டுனா
முனியாண்டி சங்கத்துக்கு தலைவர் இந்த வருஷம் வந்து 88வது அன்னதான பூஜை. இந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மிகவும் வியாழக்கிழமையிலேருந்து ஒரு 7-8 நேரம் அன்னதானம், ஒரு நேரத்துக்கு வந்து 7000 பேர் 6000 பேர் சைவ சாப்பாடு. இப்போ ஒரு இன்னொரு அரை மணி நேரத்தில் அதிகாலை அரை மணி நேரத்தில் ஒரு 6 மணிக்கு முனியாண்டி பூஜை பிரியாணி பிரசாத பூஜை வந்து நடக்க போகுது. இந்த திருவிழாவில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா பிரியாணி. இந்த 6-7 நேரம் அன்னதானம் இருந்தாலும் ஸ்பெஷல் வந்து பிரியாணி. இந்த பிரியாணி பிரசாதம் வந்து புகழ்பெற்ற பிரியாணி பிரசாதம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எப்படின்னா எங்கள் முன்னோர்கள் வந்து முனியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் கும்பிட்டு நிற்கும்போது என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்க அந்த இடத்துல. அப்போ எங்களுக்கு வந்து இந்த சாமி எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அவள் கொடுத்தாங்க, நீ போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து சேவை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. இப்படியே ஒன்றா அப்படி ஆரம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா உலகம் பூரம் அப்படியே முனியாண்டி விலாசம் ஆரம்பித்து இன்றைக்கி 88வது வருஷம் சீவன் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நாங்கள் முக்கியமானது என்னென்னா பிரியாணி அன்னதானம், இதுதான் எங்களோட திருவிழாவோட சிறப்பே. அது முனியாண்டி விலாஸ் அப்படின்றது முதல்ல பிக்கப் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நேர்த்தி கடைகள்லாம் செலுத்தினதுக்கப்புறம் முன்னாடி அருள் கொடுத்துருக்காரு, ஐதீகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கண்டிப்பாக உண்மைதான் அது. நாங்கள் அப்போ வந்து முனியாண்டி விலாஸ்னு போகிறப்ப முனியாண்டி ஹோட்டல் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ போகும்போது அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு தான் வந்துவாங்க. நாங்கள் மற்ற ஹோட்டலில் மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹோட்டலில் வந்து எப்படின்னா நாங்கள் இப்படி தட்டு எடுத்துகிட்டு போய் காமிப்போம். ஒரு தட்டில் எடுத்துகிட்டு போய் என்ன வேணும் அப்படின்னு, நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மெனு தான் இருக்கும், ஆனால் நாங்களே தான் மெனு. நாங்கள் வந்து இப்படி தட்டில் தான் எடுத்துகிட்டு போவோம், தட்டில் எடுத்துகிட்டு போய் என்ன வேணும் அப்படி நேரடியாக போய் வாடிக்கையாளர்கிட்ட போய் காமிப்போம். அந்த டேஸ்ட்டுக்காண்டி வந்தது தான் இது முனியாண்டி விலாஸ். அதுக்கப்புறம் தான் அந்த முனியாண்டி விலாஸ் வந்து எங்கள் முனியாண்டியோட எங்களோட அவிழாவில் இது வளர்ந்தது பிரியாணி தமிழ். அதுக்கப்புறம் தான் வந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி அருகே உள்ள வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் 88வது ஆண்டு பிரியாணி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இருவேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பிரியாணி திருவிழா எனும் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள்.
வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் முனியாண்டி பிரியாணி சாப்பிட்றது வந்து பெரிய சிறப்பு. எவனுக்கு ஆடு எவனுக்கு கோழி வெட்டி நாங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 தேக்ஸா 70 தேக்ஸா பிரியாணி போட்டு வந்து எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுத்துருக்கோம். எங்களோட சிறப்பே வந்து அன்னதானம் தான். கிடா வந்து 200 கிடா, 300 சேவல், நல்லா விசேஷமாக நைட்டு இப்போ விடிய காலம் 12 மணிக்கு ஐயாவுக்கு சக்தி கிடா இருக்குது, முனியாண்டிக்கு சக்தி கிடா இருக்குது, அந்த சக்தி கிடா வெட்டி தான் எல்லா இதுக்கும் படைப்பாங்க. காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர். இங்கே என்ன வந்தாலும் நினச்சி போனாலும் வெற்றி அமைச்சு விடுவார் முனியாண்டி சுவாமி. இந்த விழாவில் கோவிலுக்கு கிராம இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வந்த தேங்காய், பழம், பூத்தட்டுக்களை வைத்து சுவாமிக்கு தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்தனர். எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கத்தில் திருமங்கலம் கள்ளுக்குடி வடக்கம்பட்டி கிராமம் பூர்வீகமாக இங்கே இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் வந்து முனியாண்டி விலாஸ் முனியாண்டி சாமியை வந்து கும்பிட்டாங்க. இது எப்படி வந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பஞ்சம் இதெல்லாம் நடந்தது. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் வேண்டி என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து சாமி கும்பிட்டப்ப எங்கள் முனியாண்டி வந்து என்ன உத்தரவிட்டார், நீ போய் சாப்பாடை செஞ்சு சேவை செய் அப்படின்னு எங்களுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ போய் முனியாண்டி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. முனியாண்டி விலாஸ் ஹோட்டலு இன்றைக்கி 88வது வருஷம். நாங்கள்லாம் வந்து எங்கள் முன்னோர்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ வந்து 88வது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவிற்கு தமிழகம், ஆந்திரா, கேரளா மட்டுமல்லாது வெளிநாடுகளில் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Thank you.
விழாவின் நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 200 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் முனியாண்டி சுவாமிக்கு பலியிடப்பட்டு 2500 கிலோ பிரியாணி அரிசியில் அசைவ பிரியாணி அண்டா அண்டாவாக தயார் செய்து பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த பிரியாணி வந்து நாங்கள் வந்து வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம், சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வருஷம் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது வந்து இங்கே வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அன்னதானம் நாங்கள் போடுறோம் பிரியாணி. இந்த சேவை செய்கிறனால எங்களுக்கு எங்கள் முனியாண்டி வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டுக்கா, எங்கள் பூர்வீகம் எல்லாமே அவள் கொடுத்துக்கிட்டே இருக்காது. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இந்த அன்னதானம் கொடுக்கறனால தான் நாங்கள் அதுதான் எங்கள் முனியாண்டி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பிரியாணியை சாப்பிடுபவர்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இந்த திருவிழாவிற்கு அதிகமான பக்தர்கள் வருகை தந்து முனியாண்டி சுவாமியை தரிசித்ததாக வடக்கம்பட்டி கிராம மக்கள் தெரிவித்தனர்.